ரமணிமா காஃபி ஷாப் போனேன்னு சொன்னீங்கல்ல எல்லாரும் சீக்கிரம் வாங்க பிள்ளைகள கூட்டிட்டு வரங்க ஜோதி போமா காஃபி ஷாப்புக்கு ஆ சரிக்கா போவும் இம்மா காஃபி ஷாப்ல என்னலாம் வாங்கி தருவே அங்க போய் பாப்ப மக்களே என்னலாம் இருக்குன்னு ஓகேமா இன்னைக்கு நல்ல கேக்கா வாங்கி திங்கணும்

எடி வியானம் எங்க அம்மா கிட்ட கேட்டா இப்ப எனக்கு அடி விழும் அத பைந்து போய் நின்னுட்டு இருக்கே இப்படி பைந்து இருந்தா வெச்சிக்க ஒண்ணு வாங்கி தர மாட்டாவோ ஆமா நீங்க உங்க அம்மா கேளு வாங்கி தருவாவே சரி அப்ப நான் கேட்டேன் ரம்மா இல்ல இவ்ளோ நேரம் நல்லதன நின்னுட்டு இருந்தா இப்ப எது கழுத்திட்டு இருக்க அது வேற இல்லம்மா எனக்கே கேட்கல நம்ம நீலா குட்டி கேட்க கேட்கமா என்னது நீலா குட்டி கேட்க கேக்கியா அவளே சும்மா இருக்கா அம்மா அந்த பொம்மை குட்டி அலாதீங்கம்மா பொம்மை கடைக்குதானே அம்மா கூட்டிட்டு போறேன் சரி அப்ப எல்லாரும் வாங்க பொம்மை கடைக்குள்ள போவோம் பொம்மை ஷாப்போட ஓனர் பொம்மைங்கலாம் இருக்குதுல அதனால நானும் பொம்மை போல Dress பண்ணியிருக்கேன் அட ஆமா அக்கா பிள்ளங்களா உங்களுக்கு என்ன பொம்மை பிடிச்சிருக்கு என்ன பொம்மை வேணும் அக்கா எனக்கு எல்லா பொம்மையும் பிடிச்சிருக்கு எனக்கு எல்லா பொம்மையும் தரவேடா குட்டி பையா நல்லா கியூட்டா பேசுற தேங்க்ஸ் அக்கா அப்ப நம்ம மட்டும் என்னவா நம்மளும் தான் கியூட் அம்மா அம்மா குட்டி கார் கார் வேணும் கார் வேணும் கார் நீ எப்படிமா வாட்டுவே

மேடம் பிள்ளைங்க எல்லாம் ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுத்து போல கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போய் ஓட்டி பார்க்கலாமா ஓகே மேடம் அது ஒண்ணும் இல்ல பின்னால இருக்க தோட்டத்துக்கு போங்க நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் நீங்களை வச்சு ஓட்டி பார்க்கலாம் தேங்க்ஸ் மேடம் எல்லாரும் வாங்க தோட்டத்துக்கு போவோம் பிடிச்சி கார் வைக்க ஹலோ மகேஷ் சொல்லு எப்படி இருக்கா அப்படியா நீமல்லபுரம் அப்போ சரி சரி நான் வெளியில வாரேன் நானும் அந்த ரோட்ல தான் நிக்க பாக்கேன் போன என் ஃப்ரெண்டு மகேஷும் மாமல்லபுரம் பார்க்க வந்துருக்கானா வெளியில் ரோட்டுக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கானா நான் அவனை பார்த்து பேசிட்டு வரேன் ஆ சரிம்மா பேசிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டுனா நீங்கள் ரூமுக்கு போயிருங்க நானும் அங்கேயே வந்துடுதேன் சரி ரமணிம்மா பார்த்துக்கண்ணா பிள்ளையில ஆம் பாய் மக்களே